தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருத்தராக வளம் வர்ற சூர்யா இப்போ பரபரப்பாக பல படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இடையில கொஞ்ச காலம் அவரோட படங்கள்லாம் வெற்றி பெற தவறுனாலும் சூரரை போற்று படம் மூலமாக வெற்றி பாதைக்கு திரும்பிட்டார். என்னதான் அந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் ரசிகர்கள்கிட்ட அமோக வரவேற்பை பெற்றது மட்டும் இல்லாமல் சூர்யாவுக்கு தேசிய விருதையும் வாங்கி கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து வெளியான ஜெய்பீம் படம் பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்கு நடுவுலையும் சாதனை படைச்சிருச்சு. இந்த ரெண்டு படங்களுமே சூர்யாவை வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு போக தியேட்டரில் ரிலீஸ் ஆன எதற்கும் துணிந்தவன் திரைப்படமும் வெற்றி படமாக அமைஞ்சது. கமல்ஹாசனோட நடிப்பில் ரிலீஸ் ஆன விக்ரம் படத்தில் ரோலக்ஸ்ன்ற கதாபாத்திரத்தில் கெஸ்ட் ரோலில் நடித்த சூர்யா ரசிகர்களை திக்குமுக்காட வச்சுட்டாருன்னே சொல்லணும். அவ்வளோ ஒரு வரவேற்பு அந்த ரோலக்ஸ் கெட்டப்புக்கு. இப்போ சூர்யா பாலாவோட இயக்கத்தில் வணங்கான் படத்துலையும் சிவாவோட இயக்கத்தில் தன்னோட 42வது படத்துலையும் நடிச்சிட்ருக்காரு. இதை தவிர வெற்றிமாறனோட வாடிவாசல் படத்துலையும் நடிக்க இருக்காரு. இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து வணங்கான் படத்துலையும் வாடிவாசல் படத்துலையும் டபுள் கேரக்டரில் நடிக்கிறாராம். இந்த விஷயம் படத்தில் ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்ட்டும் சொல்லப்படுது. வேல், மாற்றான், 24 படங்களை தொடர்ந்து சூர்யா வணங்கான் மற்றும் வாடிவாசல் படத்துலையும் இரட்டை வேடங்களில் நடிக்கிறதால ரசிகர்களோட எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்கு.